வணக்கம். இன்னைக்கு ஸ்ரீமதிஸ் கிச்சன்ல நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் செய்ய போறோம். ரோட்டு கடைகள்ல அப்புறமா பீச்ல நம்ம சாப்பிடக்கூடிய ரொம்பவே டேஸ்டான மசாலா சுண்டல் எப்படி செய்யறதுன்னு இப்ப பாக்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பாக்கலாம். ஒரு கப் பச்சை பட்டாணி 8 மணி நேரம் தண்ணியில ஊற வச்சுட்டு தண்ணியை வடிச்சுட்டு 2-3 தடவை கழுவி சுத்தம் பண்ணி வச்சிருக்கேன். 2 பெரிய வெங்காயம் ரஃபா கட் பண்ணாது, 1 பெரிய தக்காளி, 2 பச்சை மிளகாய், 6 பல் பூண்டு, 1 இன்ச் இஞ்சி, தேவையான அளவு நல்லெண்ணெய், அப்புறமா டெக்கரேஷனுக்காக 1 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணியிருக்கேன், 1 கேரட் துருவினது, கொஞ்சமாக மல்லி இலை, 1 கொத்து கருவேப்பிலை இலை, அப்புறமா நம்ம சேர்க்க போகிறது மசாலா ஐட்டம்ஸ். 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு. இப்போ நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு குக்கரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொதிக்க ஆரம்பிக்கிறப்ப நம்ம ஊற வச்ச பட்டாணியை உள்ளே சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூள், அப்புறமா கொஞ்சம் உப்பு சேர்த்து வேக வச்சுக்கலாம். உப்பு பட்டாணி கலவாக இருந்தால் போதும். 1 கப் பட்டாணிக்கு 4 கப் தண்ணி அப்படிங்கிற அளவில் தான் நான் வேக வச்சுருக்கேன். தண்ணி கொஞ்சம் அதிகமாக இருந்தால் பரவாயில்ல, நம்ம மசாலா செய்யும்போது அது தண்ணி அது கூட சேர்த்து செஞ்சால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். குக்கரை மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் பட்டாணியை 1/5 விசில் அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போது ஒரு மிக்சி ஜாரில் நம்ம ரஃப்பாக கட் பண்ண பெரிய வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்ல நைஸான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது மசாலா ரெடி ஆயிடுச்சு. தண்ணி எதுவுமே சேர்க்காமல் தக்காளியில் இருக்கிற தண்ணியிலேயே நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டோம். இப்போது நம்ம மசாலா செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். 1 கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். அடுத்ததான் நம்ம அரைச்சி வச்ச வெங்காயம் தக்காளி மசாலாவை எண்ணெயில் சேர்த்துக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு எண்ணெயில் நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் இந்த மசாலாவை வணக்கி விட்டுக்கலாம். இப்போ 1-3 நிமிஷம் போல் ஆகியிருக்கு. இப்போ நம்ம போட்ட எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மசாலா கெட்டியாக ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இப்போ மசாலா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த டைமில் நம்ம பட்டாணியை வேக வச்சுட்டு வடிச்சு எடுத்து வச்சிருக்கிற தண்ணியை உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம பட்டாணியில் சேர்த்துருக்கோம், அதனால பார்த்து அளவாக சேர்த்துக்கோங்க. இப்போது இதை 1 மூடி போட்டு மூடி வச்சு மசாலாவோட பச்சை வாசனைகளை போகிற வரைக்கும் 1-5 நிமிஷம் ஹை ஃப்ளேம்லேயே கொதிக்க விடலாம். இப்போது 1-5 நிமிஷம் ஆகிருக்கு. இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மசாலா நல்லா சுண்டி வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த டைமில் நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற பட்டாணியை சேர்த்துக்கலாம். பட்டாணி ரொம்ப குழைவாகவும் இல்லாமல் ரொம்ப ஹார்டாகவும் இல்லாமல் இப்போ இந்த மாதிரி பூ மாதிரி வெந்து வர பதத்துக்கு வேக வச்சுக்கோங்க. பட்டாணி சேர்த்ததுக்கு அப்புறமா கிரேவி சீக்கிரமாகவே திக்காக ஆரம்பிச்சிடும், அதனால அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு லிட் போட்டு 1-5 நிமிஷம் இதை நம்ம கொதிக்க விடலாம். அடுப்பில் எடுத்து பார்த்து அப்பப்போ கிளறி விட்டுக்கோங்க. 5 நிமிஷம் போல் ஆயிருக்கு. நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்ல வாசனையோட சூப்பராக மசாலா சுண்டல் ரெடியாக இருக்கு. கடைசியாக இதில் 1 கொத்து கருவேப்பிலை இலை, கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போது இதை நம்ம 1 பிளேட்டில் சர்வ் பண்ணிக்கலாம். இது கூடவே பொடியாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கலாம். அதுக்கு மேலே கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துக்கலாம். கடைசியாக துருவன கேரட் சேர்த்து இதை நம்ம சர்வ் பண்ணலாம். எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச மசாலா சுண்டல் நம்ம வீட்லேயே சீக்கிரமாக ரெடி பண்ணிட்டோம். இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.